காஞ்சிபுரத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக வயல்வெளிகளில் உள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையிலிருந்து நமது செய்தியாளர் பூபேஷ் வழங்கி கேட்கலாம். வணக்கம் பூபேஷ், கள நிலவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது விவசாய சூழல் என்பதன் காரணமாக விவசாயிகள் ஏற்கனவே பயிரிட்டு அந்த பயிர்களை பக்குவமாக பராமரித்து வந்த நிலையில் தற்போது பெய்திருக்கக்கூடிய இந்த மழையின் காரணமாக விவசாய பகுதிகளுக்குள் பூந்த மழைநீரால் அந்த பயிர்கள் முற்றிலும் அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம், குறிப்பாக மண்டபம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காரான் கும்பரம், இரட்டையூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை தண்ணீரானது வயல்வெளிக்குள் புகுந்து இடுப்பளவு தண்ணீரில் அந்த வயல்வெளியில் உள்ள பயிர்கள் மூழ்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய பயிர்களுக்கு ஏராளமான வட்டிக்கு கடன் வாங்கி தங்களுடைய விவசாயத்தை செய்ததாகவும், அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அதை அடைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்த அந்த விவசாயிகளுக்கு தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையால் பயிர்கள் மூழ்கியிருப்பதன் காரணமாக பேரிடியாக இறங்கியிருப்பதாக பெரிய அளவில் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாம் தற்போது நிற்கக்கூடிய இடமானது கோரவள்ளியை அடுத்த மீனாட்சி வலசை என்னும் பகுதியில் நாம் தற்பொழுது நின்றிருக்கிறோம். ஒளிப்பத அருண் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய விவசாயி ஒருவரிடத்தில் இது தொடர்பான தகவல்களை கூட கூடுதலாக கேட்டுப் பெறலாம். ஐயா வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, இங்க என்ன மாதிரியான பாதிப்பு, உங்களுக்கு அரசு சார்பில் எது உதவி வழங்கப்பட்டிருக்கா? ஐயா, இன்ன வரைக்கும் அரசு சார்பில் யாரும் வந்து கண்டுக்கிறவே கிடையாது. நாங்கள் வட்டிக்கு வாங்கித்தான் விவசாயம் பண்ணுறோம். நேற்று ரெண்டு நாள் பெஞ்ச மழையில் இடுப்புக்கு மேலே தண்ணி வந்துருச்சு, எல்லா பயிரும் அழுகி போயிருச்சு. நாங்கள் வட்டி கடன் வாங்கிட்டு எங்கிட்டு பயிர் அழுகிருச்சுன்னா நாங்கள் எண்ணத்தில் போய் அடப்போம் தெரியல. அதனால தமிழக அரசாங்கம் இதுக்கு உரிய ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. எங்களோட மானியம் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டா ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக, ஏற்கனவே வட்டிக்கு கடன் வாங்கி தங்களுடைய விவசாயத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு பேரிடியாக இருக்கக்கூடிய இந்த மழை தண்ணீர் வயல்வெளிக்குள் புகுந்திருப்பதன் காரணமாக தங்களுடைய பயிர்கள் முற்றிலும் முடங்கியிருப்பதாகவும், அதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஆய்வு செய்து அதற்கான இழப்பீடு தொகை வழங்குவதோடு தங்களுக்கான அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் இப்பகுதி விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கூறுகிறேன்.